இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு குறைவு என்பதனால் பாசன பயிர்களில் பயிரின் நாட்களுக்கேற்ப நீர் பாசனம் செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகஸ்ட் மாத முதல் பாதையில் பருவகால விதைப்பு செய்ய ஏதுவாக முதல் மற்றும் இரண்டாம் நிலை உழவு மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மழைக்காலத்தில் அதிகப்படியான வெள்ள நீரை சேகரிக்கவும் மற்றும் அதிகப்படியான நீரை வெளியேற்றி பயிர்களின் சேதத்தை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்கவும், மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அறுவடை செய்யப்பட்ட சோளம், உளுந்து மற்றும் பயிறு வகைகளின் கழிவுகளை ரோட்டோவேட்டர் அல்லது ரோட்டோஸ்லேசரை பயன்படுத்தி கழிவுகளை சிறியதாக வெட்டி மண்ணில் செலுத்தி மறுசுழற்சிக்கு வழிவகுக்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 8/8/2023 செவ்வாய்க்கிழமை அன்று நாற்றாங்கால் குளங்களில் மீன்குஞ்சு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற உள்ளது. பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், குன்றக்குடி, சிவகங்கை மாவட்டம், 6302007. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0-45-77-26-42-88 மற்றும் முனைவர் மா. அன்பழகன் அவர்களை 0-89-39-89-66-02 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்: கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 270 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 42 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்: கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 510 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 110 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையம் முறுக்கேற்றிய பட்டின் விலை நிலவரம்: சேலம் வார்ப்பு கிலோ 1-க்கு 4,745 ரூபாய்க்கும், கும்பகோணம் கிண்டம் வார்ப்பு, ராசிபுரம் வார்ப்பு, தொட்டம்பாளையம் வார்ப்பு, ஆரணி ஜரி வார்ப்பு, ஆரணி ஒண்டி வார்ப்பு, காஞ்சிபுரம் ஜரி வார்ப்பு ஆகியவை கிலோ 1-க்கு 4,720 ரூபாய்க்கும், பேசின் சப்பரி 2 இழை கிலோ 1-க்கு 4,025 ரூபாய்க்கும், பேசின் சப்பரி 3 இழை கிலோ 1-க்கு 4,045 ரூபாய்க்கும், பேசின் சப்பரி 4 இழை மற்றும் 6 இழை கிலோ 1-க்கு 4,065 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.1% காற்றின் வேகம் மணிக்கு 4.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.3 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு
328.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 846.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் 5.9 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.